Hi friends, welcome to Civil VAP channel. Water resources engineering la innikku nama paaka pora topic discharge measurement. Oru river la poyittu iruka water oda quantity evlo evlo amount of water vandu adula flow agudhu abindradha calculate pandradha indha topic. Indha topic la oru river oda discharge eppadi calculate pandradha adukana methods enna enna adukku enna instrument use pandrom nowadays la endha method use panni discharge vandu calculate pandranga abindradha pathila detailed ah paakalam. Vaanga today session ku la polam. ஒரு ரிவருக்கு எதனால் வந்து டிஸ்சார்ஜ் நடக்குது அப்படின்னாக்கா அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவில் நடக்கக்கூடிய ரெயின்ஃபால்னால தான் அந்த ரிவரில் வந்து ஃப்ளோ ஆரம்பிக்குது. வை வி ஆர் மெஷரிங் த டிஸ்சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் த டேம், டு ஃபைண்ட் த ஃப்ளட் ஃப்ளோ, அண்ட் டு ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப், அண்ட் டு ஃபைண்ட் த லீனியர் வாட்டர்வே. இந்த லீனியர் வாட்டர்வே வச்சு தான் இந்த இடத்துல தான் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? டு ஃபைண்ட் த எலிவேஷன் ஆஃப் த வியர். இப்போ அந்த இடத்துல ஒரு டேமோ இல்லை வியரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிஸ்சார்ஜை மெஷர் பண்ணி எவ்வளோ டெப்த் ஆஃப் வாட்டர் வருது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வியரோட ஹைட்டை டிசைன் பண்ணுவோம். ஒரு ரிவரில் போகக்கூடிய டிஸ்சார்ஜை நம்ம ரெண்டு மெத்தட் மூலியமாக மெஷர் பண்ணலாம். ஒன்று வந்து டைரக்ட் மெத்தட், அனதர் ஒன்று இன்டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தடில் வந்து நாலு மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா வெலாசிட்டி மெத்தட், டைலூஷன் மெத்தட், எலக்ட்ரோ மேக்னட்டிக் மெத்தட், அல்ட்ராசோனிக் மெத்தட். ஓகேவா? இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து ஸ்லோப் ஏரியா மெத்தட், ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர் மெத்தட். ஓகேவா? ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சருங்கிறது வியர்ஸ் நாச்சஸ் அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரீமில் போகக்கூடிய டிஸ்சார்ஜை மெஷர் பண்ணுறது. இப்போ இது ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? ஏரியா வெலாசிட்டி மெத்தட். இது பேர்லேயே இருக்குது, ஏரியா வெலாசிட்டி. டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு நமக்கு ஒரு ஃபார்முலாவே தெரியும், கியூ ஈக்குவல் டு ஏ இன்டு வி. அந்த ஃபார்முலா போட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ரிவரில் போகக்கூடிய டிஸ்சார்ஜோட வேல்யூ இதுதான். ஏங்கிறது ஏரியா ஆஃப் த ரிவர், பிரெத் இன்டு டெப்த் போடலாம். இப்போ வெலாசிட்டி, இப்போ வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளோ. வெலாசிட்டியை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா வெலாசிட்டி இஸ் மெஷர்டு பை யூசிங் எ கரண்ட் மீட்டர். கரண்ட் மீட்டர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வெலாசிட்டியை வந்து மெஷர் பண்ணுறோம். இப்போ ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ஸ்ட்ரீமை வந்து ஒரு செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சிருவாங்க. இந்த செக்ஷனோட வித்து வந்து WI, இந்த செக்ஷனோட டெப்த்து வந்து YI அப்படின்னு வந்து பிரிச்சிருவாங்க. அப்போ க்யூ ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஒவ்வொரு செக்ஷனோட வித்து இன்டு டெப்த் இன்டு வெலாசிட்டி. ஓகேவா? இப்போ கரண்ட் மீட்டரில் நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கரண்ட் மீட்டரில் எப்படி வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஈக்குவல் வி ஈக்குவல் டு ஏ இன்டு என்எஸ் பிளஸ் பி. கரண்ட் மீட்டர் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து இது நம்ம ஃபேன் ரெக்கையெல்லாம் இருக்குல்ல அது மாதிரி டர்பைன் இது மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்கும். இப்போ இதை வந்து ஃப்ளோ வாட்டரோட டெப்த்தில் வந்து விடுவாங்க. இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வாட்டருக்குள்ளே விட்டாங்க அப்படின்னா ஃப்ளோ ஆகிறதுக்கு இந்த மாதிரி இது அப்படியே சுற்றும், ஃபேன் மாதிரி இது வந்து சுற்றும். எவ்வளோ ரொட்டேஷன் நடக்குது அப்படிங்கிறது தான், ரொட்டேஷனோட வேல்யூ எங்கே போடணும், ஏ பிங்கிறது கான்ஸ்டன்ட். ரெண்டு டைப் ஆஃப் கரண்ட் மீட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ப்ரைஸ் மீட்டர், அனதர் ஒன்று சார் பிக்மி மீட்டர். இன் கேஸ் ஆஃப் ப்ரைஸ் மீட்டராக இருந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டன்ட் ஏவோட வேல்யூ 0.65, பியோட வேல்யூ 0.03. கேஸ் ஆஃப் பிக்மி மீட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ 0.3, பியோட வேல்யூ 0.03. கரண்ட் மீட்டரில் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேவா? கேஸ் ஆஃப் ப்ரைஸ் மீட்டரா பிக்மி மீட்டரா அப்படின்றத பொறுத்து ஏ பியோட வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு, ஆஸ் பர் ஐஎஸ் கோட் வெலாசிட்டி இஸ் மெஷர்டு பை. இப்போ வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறோம், கரண்ட் மீட்டரை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். அப்போ எந்த டெப்த்தில் மெஷர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஷின் வந்து நமக்கு இருக்குது. அப்போ ஆஸ் பர் ஐஎஸ் கோட் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு மெத்தட் மூலியமாக மெஷர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 1 மெத்தட், அனதர் ஒன்று சார் 2 மெத்தட். இன் கேஸ் ஆஃப் அந்த ஸ்ட்ரீமோட டெப்த் வந்து லெஸ் தேன் 3 மீட்டராக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ஷாலோ ரிவர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கரண்ட் மீட்டரை ஓவரால் டெப்த் வந்து இசட்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்ட்ரீமோட ஓவரால் டெப்த். அந்த கரண்ட் மீட்டரை 0.6 இசட் 0.5 இதுன்னா 0.6 இசட் இந்த கரண்ட் மீட்டரோட இந்த ஃபேன் அந்த இது வந்து படுற மாதிரி வந்து நம்ம வந்து பிடிச்சுக்கணும். ஓகேவா? அப்போ அது வந்து எவ்வளோ ரொட்டேஷன் நடக்குது அப்படின்றத தான் கேல்குலேஷனில் போடணும். ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் 2 மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ஸ்ட்ரீமோட டெப்த் இஸ் கிரேட்டர் தான் 3 மீட்டராக இருந்துச்சுன்னா இட் இஸ் அ டீப் ரிவர் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இதுதான் ரொம்ப அக்யூரேட் மெஷர்
போட்டால் கிடைக்கிற அந்த வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டியோட வேல்யூ. ஓகேவா, அங்கே வந்து டேரெக்டாக ஒரே ஒரு என்எஸ் தான் கிடைக்கும், அந்த ஒன்னே ஒரு என்எஸ் வச்சு ஒரே வி கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து 0.2 இசட்ல ஒரு என்எஸோட வேல்யூ கிடைக்கும், அதை கரண்ட் மீட்டரோட
ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிட்டு வி ஈக்குவல் டு என்எஸ் ப்ளஸ் பியில் கண்டுபிடிச்சி நம்ம போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் இந்த 0.2, அது அடுத்து 0.8க்கு எவ்வளோ வெலாசிட்டி வருதோ அது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆவரேஜ் தான் என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளோ அப்படின்னு வந்து நம்ம இந்த இதில் வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் டைலூஷன் மெத்தட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டைரக்ட் மெத்தட். ஓகேவா? டைலூஷன் மெத்தடில் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யூஸ்டு ஃபார் ஸ்மால் அண்ட் டர்புலன்ட் ஸ்ட்ரீம் இன் மவுண்டேனியஸ் ஜோன். இன் கேஸ் ஆஃப் ஹில்லி ஏரியாஸில் ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு ரிவர் வந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா அந்த இடத்துலலாம் டைலூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. லா ஆஃப் கண்டினியூட்டி ஈக்குவேஷன். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன, இந்த இடத்துல ஒரு செக்ஷன் எடுத்துக்கணும், செக்ஷன் 1 ஈக்குவல் டு செக்ஷன் 2 அப்படின்னு எடுத்தோம். இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரீம், இது வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு பிக்மெண்ட்டோ வந்து போடுவாங்க, இப்போ ஒரு கலர் பிக்மெண்ட், ஏதாவது ஒரு கலர் பிக்மெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த கலரோட கான்சென்ட்ரேஷன் இவ்வளோ இருக்கு, இந்த கலர் இந்த செகண்ட் செக்ஷனில் இந்த கலரோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணிப்பாங்க. இதோட ஃபார்முலா ஒன்று இருக்குது, இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் தன் ரிவரை, டிஸ்சார்ஜ் ஆஃப் அன் ரிவர் இன்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரிவர், அந்த ரிவரோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்றத போட்டுக்கணும். ப்ளஸ் டி அப்படிங்கிறது அந்த இது இருக்குல்ல பிக்மெண்ட், அந்த பிக்மெண்ட்டோட குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ணுறோம் இன்டு அந்த பிக்மெண்ட்டோட கான்சென்ட்ரேஷன், தட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்சார்ஜ் ஆஃப் ரிவர் ப்ளஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் பிக்மெண்ட் இன்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபைனல். இந்த செகண்ட் செக்ஷனில் நம்ம பிக்மெண்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இதோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அதான் கான்சென்ட்ரேஷன் ஃபைனல். இதை நம்ம ஃபீல்டில் போய் நம்ம மெஷர் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் அன் ரிவர் வந்து எனக்கு கிடைச்சிரும். டைலூஷன் மெத்தோட ஃபார்ம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி சின்ன ப்ராப்ளம் வந்து டேரெக்டாகவே ஆல்ரெடி க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேசர் அதாவது பிக்மெண்ட்டோட வேல்யூ 500 g/L சொல்லியிருக்காங்க. ட்ரேசரோட குவான்டிட்டி வந்து 4 L/s. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் வந்து 4 mg/L நமக்கு டிஸ்சார்ஜ் ஆஃப் அண்ட் ரிவர் கேட்டிருக்காங்க. நமக்கு டைலூஷன் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம்லா இதுதான். இப்போ அட் இனிஷியல் ஸ்டேஜில் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரிவர் என்ன, எந்த பிக்மெண்ட்டுமே ஆட் பண்ணாதப்ப கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரிவர் ஈக்குவல் டு 0 இருக்கும். டேர்ம் ஃபுல்லுமே 0 ஆயிரும். அப்போ டிஸ்சார்ஜ் ஆஃப் ட்ரேசர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேசர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 500. தட் இஸ் ஈக்குவல் டு கியூஆர். எனக்கு டிஸ்சார்ஜ் ஆஃப் அண்ட் ரிவர் எனக்கு தெரியாது, அதனால கியூஆர்னே வச்சுக்கிறோம். ப்ளஸ் கியூடி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 இன்டு ஃபைனல் கான்சென்ட்ரேஷனோட வேல்யூ வந்து 4. ஓகேவா? இன் மில்லிகிராம் பர் லிட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப டிவைடட் பை 1000. ஓகேவா? இதை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா 499.9 m³/s, அதான் டிஸ்சார்ஜ் ஆஃப் அண்ட் ரிவர். ஓகேவா? இதுதான் கண்டுபிடிக்கும். இந்த ஃபார்முலா போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தடில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, ஸ்லோப் ஏரியா மெத்தட். நம்ம இதில் படிச்சுருக்கணும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் பைப் ஃப்ளோவாக இருந்துச்சு அப்படின்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம், மேனிங்ஸ் ஃபார்ம்லாம் செசி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, பை யூசிங் மேனிங் ஃபார்ம்லா யூஸ் பண்ணி நம்ம ஒரு சேனலோட டிஸ்சார்ஜை மெஷர் பண்ணலாம். அதுதான் இந்த ஃபார்முலா. மேனிங் ஃபார்முலா என்ன, வி ஈக்குவல் டு 1/n r^2/3 s^1/2. இப்போ எனக்கு வந்து டிஸ்சார்ஜ் வேணும். டிஸ்சார்ஜ் கியூ ஈக்குவல் டு ஏ இன்டூ வி, ஏரியா இன்டூ வெலாசிட்டிக்கு மேனிங்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, 1/n r^2/3 s^1/2. ஓகேவா? இந்த ஏ இன்டூ 1/n r^2/3 இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த டேர்ம் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேன் டினோட் பண்ணுறோம். கே இஸ் நத்திங் பட் கன்வேயன்ஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்வேயன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, ஏ 1/n r^2/3, இந்த மூணு டேர்மையும் சேர்த்து தான் நம்ம வந்து கன்வேயன்ஸ்னு சொல்கிறோம். இதோட யூனிட் வந்து m³/s. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு என்ன மாதிரி, கேங்கிறது கன்வேயன்ஸ், கே இன்டு s^1/2, தட் இஸ் மீன்ஸ் √s அப்படின்னு இருக்கும். இப்போ எனக்கு கன்வேயன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா கன்வேயன்ஸ் ஈக்குவல் டு q/√s. இப்போ ரெண்டு டிஸ்சார்ஜ் இருந்துச்சு, q1 q2 அப்படின்னு ரெண்டு டிஸ்சார்ஜ் போச்சு அப்படின்னாக்கா q1/q2 ஈக்குவல் டு √s^1/s2. இதான் ஸ்லோப்புக்கும் பெட் ஸ்லோப்புக்கும் டிஸ்சார்ஜுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து q1 ஃபஸ்ட் செக்ஷனோட டிஸ்சார்ஜ் வந்து இவ்வளோ, ஃபஸ்ட் செக்ஷனோட ஸ்லோப் இவ்வளோ, செகண்ட் செக்ஷனோட டிஸ்சார்ஜ் இவ்வளோ, செகண்ட் செக்ஷனோட ஸ்லோப் எவ்வளோ அப்படின்னு கேட்டுருவாங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு க்வெஸ்சன். நெக்ஸ்ட் வேரியபிள் டெப்த்தாக இருந்துச்சு, இன் கேஸ் ஆஃப் டெப்த் ஆஃப் த செக்ஷன் வந்து சேமாக இருந்துச்சு, ஸ்லோப் மட்டும் மாறி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்ம்ல, இன் கேஸ் ஆஃப் டெப்த் ஆஃப் த செக்ஷனும் வேரி ஆயிருந்துச்சு அப்படின்னா q2 - q1/q1 × 100, தட் இஸ் ஈக்குவல் டு y^5/3 √s^2 - y^1/5/3 √s^1 / y^1/5/3 √s^1 × 100. இன் கேஸ் ஆஃப் வேரியபிள் டெப்தாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இன் கேஸ் ஆஃப் சேம் டெப்தாக இருந்துச்சுன்னா டிஸ்சார்ஜுக்கும் ஸ்லோப்புக்கும் உள்ள ரிலேஷனுக்கான ஃபார்முலா இதுதான்.
நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர் மெத்தட். ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர் மெத்தட் நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல படிச்சதுதான், டிஸ்சார்ஜ் மெஷர்மெண்ட்ல. என்ன இருக்கு? ரெக்டாங்குலர் வியர்ஸ். ரெக்டாங்குலர் வியர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன? கியூ ஈக்குவல் டு 2/3 சிடி எல் ரூட் ஆஃப் 2g ஹச் பவர் 3/2 வரும். இன் கேஸ் ஆஃப் ட்ரையாங்குலர், கேஸ் ஆஃப் ட்ரெப்பிசாய்டலா இருந்துச்சுன்னா இதை யார் டெரைவ் பண்ணது? கிப்ளோட்டி. இதோட ரேஷியோ ஹரிசாண்டல் டு வெர்டிகல் ரேஷியோ வந்து 1:4 இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து 14 degrees இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுக்கான டிஸ்சார்ஜ் மெஷர்மெண்ட்டுக்கான ஃபார்முலா 2/3 சிடி எல் மைனஸ் 0.1 என்ஹெச் இன்டு ரூட் ஆஃப் 2g ஹச் பவர் 3/2. ஓகேவா? ஃபார் அ ரெக்டாங்குலர் வியருக்கு பர்சன்டேஜ் ஆஃப் எரர் என்ன? 1.5, பிகாஸ் ஹச் பவர் 3/2 அப்படின்றதுனால. ஓகே. இன் கேஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் வியராக இருந்துச்சு அப்படின்னாக்கா டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறதுக்கு 8/15 சிடி ரூட் ஆஃப் 2g டேன் தீட்டா பை 2 ஹச் பவர் 5/2 அப்படின்னு வரும். திஸ் இஸ் அ தீட்டா. ஓகேவா? சூப்பர். இதுனா 5/2, ட்ரையாங்கிள்னா ரெக்டாங்கிள் அப்படின்னாக்கா 3/2. இந்த ஃபார்ம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் எரர் இன் டிஸ்சார்ஜ் மெஷர்மெண்ட் பை யூசிங் அ ட்ரையாங்குலர் வியர் அப்படின்னாக்கா 2.5%, பிகாஸ் ஹச் பவர் 5/2 அப்படின்றதுனால. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நவடேஸில் ரிவரில் போகக்கூடிய டிஸ்சார்ஜை எந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா ரேட்டிங் கர்வ் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இந்த மெத்தட் வந்து வேறு ஒன்றும் இல்லை. ரேட்டிங் கர்வ் இஸ் அ கிராஃப் பிளாட்டட் பிட்வீன் அ ஸ்டேஜ் வர்சஸ் கரஸ்பாண்டிங் டிஸ்சார்ஜ். ஸ்டேஜ் இஸ் நத்திங் பட் அ டெப்த் ஆஃப் ஃப்ளோ. டெப்த் ஆஃப் ஃப்ளோவுக்கும் டிஸ்சார்ஜுக்கும் இடையில ஒரு கிராஃப் பிளாட் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டேஜ் தட் மீன்ஸ் அ டெப்த் இன் ஒய் ஆக்சிஸ், டிஸ்சார்ஜ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு கிராஃப் கிடைக்குது. இந்த இப்போ அந்த ஸ்ட்ரீமோட டெப்த்தை வந்து மெஷர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்ட்ரீமோட டெப்த் வந்து இவ்வளோ அப்படின்னாக்கா அதோட டிஸ்சார்ஜோட வேல்யூ, கரஸ்பாண்டிங் டிஸ்சார்ஜ் வேல்யூ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 5, 10, 15, இப்போ 20. இப்போ ஸ்ட்ரீமோட டெப்த் வந்து 20 அப்படின்னாக்கா டிஸ்சார்ஜோட வேல்யூ என்ன, கரஸ்பாண்டிங் டிஸ்சார்ஜ் வேல்யூ ஈஸியாக இந்த கிராஃபில் இருந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? இன் நவ டேஸில் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது பேர் தான் ரேட்டிங் கர்வ் மெத்தட். இப்போ அதோட ஸ்டேஜ் அதாவது டெப்த் ஆஃப் ஃப்ளோவை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா பை யூசிங் ஃப்ளோட்டிங் காஜ், அதாவது பபுள் காஜ், அதை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் அண்ட் அது எதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது சம்டைம்ஸ் கொஸ்டினில் டேரக்ட் 1 mark கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஹைக்ரோமீட்டர் அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது. ஹைக்ரோமீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ் டு மெஷர் த ஹியூமிடிட்டி. ஓகேவா? ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அட்மோமீட்டர். அட்மோமீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ் டு மெஷர் அ எவாப்பரேஷன். நெக்ஸ்ட்டு அனிமோமீட்டர் வந்து விண்ட் வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பைட்டோமீட்டர் வந்து டிரான்ஸ்பிரேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது லெசிமீட்டர் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ் டு மெஷர் த எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹைட்ரோமீட்டர் அப்படின்றது பார்ட்டிக்கல் சைஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஹைக்ரோ அப்படிங்கிறது ஹியூமிடிட்டி. ஹைக்ரோ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுறது. கேஸ் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் அப்படின்னா தட் இஸ் பார்ட்டிக்கல் சைஸ். ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நேம் அண்ட் எதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நெக்ஸ்ட்டு ஒரு சம் டேர்ம்ஸ் இருக்கு. ஐசோ ஹீட் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஐசோ ஹீட் இஸ் அ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் ரெயின்ஃபால் டெப்த். இப்போ ஒரு கிராஃப் வரைகிறோம், அதில் ஈக்குவல் ரெயின்ஃபால் டெப்த் இருக்க ஏரியாவா அப்படியே வச்சு ஒரு லைனாக வச்சு அப்படியே இதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த லைனுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஐசோ ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஐசோ பார். ஐசோ பார் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியாவை ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த லைனுக்கு பேர் தான் ஐசோ பார் அப்படின்னு சொல்கிறோம். ஐசோ ப்ளீத் இஸ் அ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், ஈக்குவல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற லைனுக்கு பேர் தான் ஐசோ ப்ளீத். நெக்ஸ்ட்டு ஐசோ க்ரோன். ஐசோ க்ரோன் இஸ் அ ஈக்குவல் டைம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய லைனுக்கு பேர் தான் ஐசோ க்ரோன்னு சொல்கிறோம். இந்த 4 terms ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Okay, thanks for watching.